இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் பழைய ஃபோட்டோ இருந்தால் அது எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதற்கு பார்த்திங்கன்னா, நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு வாட்டர் ஹெல்ப்லைன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தாலே ஃபஸ்ட் எடுத்துனே வாட்டர் ஹெல்ப்லைன் சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த ஆப் ஒரு 10 MB தான் இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன், ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பாட்டமில் எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு டாப்லேயே லாகின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் இல்லைனா நியூ ரிஜிஸ்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி ஓடிபி சென்ட் பண்ணி ஓடிபி வெரிஃபை பண்ண பிறகு உங்களோட டீட்டெயிலாக என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன பிறகு மறுபடியும் உங்களுடைய மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் ஆன பிறகு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதிலே பாட்டமில் வந்து எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதிலே நிறைய ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஆப்போட ஹோம் பேஜிலே ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு லெட் ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்கா இல்லைன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணி ஃபேச் டீட்டெயில்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா வி ஹாவ் ஃபவுண்ட் திஸ் ரெக்கார்டுன்னு சொல்லி வரும். அந்த மாதிரி வந்த பிறகு ப்ரொசீட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், உங்களோட நேம் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே ஷோ ஆகும். அந்த டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட நேம் இங்கிலீஷ் நேம் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணும். ஆதார் கார்டு நம்பர் இல்லைனா ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபர்னிஷ் மை ஆதார் ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி மெயில் ஐடி தேவைப்பட்டால் என்டர் பண்ணலாம், இல்லைனா என்டர் பண்ண தேவையில்லை. மொபைல் நம்பர் கம்பல்சரி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே இதில் மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ், அதாவது உங்களுடைய தொகுதி மாற்றுவதற்கு இந்த ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓட்டர் ஐடி கார்டு கரெக்ஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஓட்டர் ஐடி கார்டு வேணால் இதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பர்சன் வித் டிசபிலிட்டி ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணால் ஃபோர்த் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஓட்டர் ஐடியில் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதால நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஒரு 5 செகண்ட்ஸில் ஓடாயிட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கரெக்ஷன் பண்ணலான்னு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நேம், ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன் டைப், ரிலேஷனுடைய நேம், ஓட்டர் ஐடி கார்டில் அட்ரஸ் மாற்றுனா அட்ரஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம ஓட்டர் ஐடி கார்டில் ஃபோட்டோ மாற்றுறதால ஃபோட்டோ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் வேறு ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணாலும் ஒரே நேரத்தில் 4 ஆப்ஷன் வந்து கரெக்ஷன் பண்ணலாம். ஃபோட்டோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அப்லோட் ஃபோட்டோ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கேலரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அப்ளிகனுடைய நேம் ப்ளேஸ் இருக்கும். அவர் உங்களுக்கு ப்ளேஸ் நேம் என்டர் பண்ணி டன் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி கொடுப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதை பயன்படுத்தி தான் உங்களோட அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் அப்ளிகேஷன் செக் பண்ணுறதுக்கு வாட்டர் ஹெல்ப்லைன் ஆப்புடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிங்க. எக்ஸ்ப்ளோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்க ரெஃபரன்ஸ் ஐடி, நெக்ஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் நேம் செலக்ட் பண்ணி ட்ராக் ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட்டன்னு சொல்லி இஷ்யூ ஆகும். அதன் பிறகு பிஎல்ஓ அப்பாயின் பண்ணுவாங்க. ஃபீல்டு வெரிஃபை ஆன பிறகு அக்செப்டட் ஆர் ரிஜெக்டட்னு வந்துடும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஓட்டர் ஐடியில் நீங்கள் ஈஸியாக ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.